ஹை பட்டீஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஒரு பிளே ஹென்ரி த ஃபோர்த் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். இது எப்போ எழுதினாங்க அப்படின்னா 1597 தான் எழுதியிருக்காங்க, சரியா? ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஆத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ரெஃபரன்ஸ் வந்து எடுத்திருக்காரு. எங்கேருந்து அப்படின்னா ரஃபேல் ஹோலின்ஷெட்ஸ் க்ரானிக்கல்ஸ்லேருந்து இவர் வந்து ரெஃபரன்ஸ் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம கேரக்டர்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து இருக்குது, சரியா? ஸோ வந்து இது பிளே வந்து மொத்தம் 5 acts இருக்குது. ஸோ இப்போ கேரக்டர்ஸ் வந்து மேஜர் கேரக்டர்ஸ் பார்ப்போம், மைனர் கேரக்டர்ஸ் வந்து இந்த பிளே வரும்போதில் ஆக்ட் வைஸாக வந்து பார்ப்போம், ஓகேவா? இப்போ கிங் ஹென்ரி IV, சரியா? அவர் வந்து யார் அப்படின்னா இங்கிலாண்டோட கிங்கு. அவருக்கு ஒரு சன் இருக்காரு, அவரோட நேம் வந்து என்ன அப்படின்னா ஹென்ரி. அவரை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ், வேல்ஸ் அப்படின்ற பிளேஸோட பிரின்ஸுன்னு சொல்லலாம், இல்லை பிரின்ஸ் ஹால் சொல்லலாம், இல்லை ஹாரி அப்படின்னு கூட சொல்லலாம். இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு, அந்த ஃப்ரெண்டோட நேம் வந்து யாருன்னா சார் ஜான் ஃபால்ஸ்டாஃப். அவன் வந்து ஒரு ஃபூலான ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம், ஒரு ஃபூலிஷான கேரக்டர் சொல்லலாம், ஒரு காமெடியான ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் வந்து யார்னா லார்ட் ஜான் ஆஃப் லான்கேஸ்டர், இன்னொரு கேரக்டர். தென் ஹென்ரி பர்சி. ஹென்ரி பர்சி வந்து யாருன்னா அவன் வந்து ஹார்ட்ஸ் பச்சரியா, அவர் வந்து யாருன்னா இயர்லோட சன்னு, இயர்ல் ஆஃப் நார்தம்பர்லேண்ட் இருக்கார்ல அவரோட சன்னு. அதுக்கப்புறம் தாமஸ் பர்சி, அவர் வந்து யார் அப்படின்னா இயர்ல் ஆஃப் நார்தம்பர்லேண்டோட பிரதர், சரியா? இவன் வந்து வார்செஸ்டரில் உள்ள இயர்ல் அப்படி கூட சொல்லலாம். அப்புறம் லேடி பர்சி வந்து யார்னா ஹார்ட்ஸ்பரோட ஒய்ஃபு. தென் ஓவன் கிளாண்டோ, அது வந்து யார் அப்படின்னா அது வந்து ரெபலோட லீடர், சரியா? ஸோ நம்ம வந்து இயர்ல் ஆஃப் டக்லஸ் அப்படி கூட சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் எட்மண்ட் மாண்டிமர், அவர் வந்து யாருன்னா ஹார்ட்ஸ்பரோட பிரதரின்லா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா கிளெண்டோ அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் தானே. ஸோ அவன் வந்து என்ன ஆயிடுறான் அப்படின்னா அவனுக்கும் மார்ட்டிமருக்கும் வந்து சண்டை நடந்துட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து என்ன அப்படின்னா மார்ட்டிமர் வந்து அதில் தோத்துறான், சரியா? ஸோ என்னென்னா கிளெண்டோ வந்து அவனோட டாட்டரை வந்து மார்ட்டிமர் கொடுத்துட்றான், சரியா? ஸோ இப்போ வந்து மார்ட்டிமர் வந்து கிளெண்டோவோட சன் இல்லவா ஆயிடுறான், சரியா? அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இல்லை நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது, இயர்ல் ஆஃப் வெஸ்டிமோர்லேண்ட், அப்புறம் சார் வால்டர் பிளண்ட்டு, அப்புறம் வேறு யார்னா கிளெண்டர், அப்புறம் இயர்ல் ஆஃப் டக்லஸ் சார் ரிச்சர்ட் வெர்னர், ஆர்ச் பிஷப் ஆஃப் யார்க்கு, எல்லாம் இருக்குது, இயர்ல் ஆஃப் நார்தம்பர்லேண்ட். அவங்களாம் வந்து என்ன அப்படின்னா ரெபல்ஸ், சரியா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எல்லாருக்கும் வந்து ஹென்ரி த ஃபோர் கிங்குக்கு வந்து ஆதரவாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ரெபல்ஸாக வந்து மாறிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்ட் வைஸாக பார்ப்போம். Act 1, Scene 1 வந்து என்ன அப்படின்னா பிளே வந்து எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா ஹென்ரி த IV வந்து யார் கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னா வெஸ்ட்மோர்லேண்ட் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹென்ரி த IV என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ரிச்சர்ட் II அவர் வந்து இறந்து போயிட்டார், ஸோ அவரோட துக்கத்தை வந்து விசாரிக்கிறதுக்கு வந்து அவரோட துக்கத்தில் வந்து நானும் பங்கு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் ஜெர்ஸ்லேயும் போகணும்னு நினைக்கேன், போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஆனால் போக முடியல, இங்கிலாண்டில் சிவில் வார் வந்து நடந்துகிட்ருக்கு, நான் வந்து அதில் அந்த வார் வந்து நல்லா போனால் முடிஞ்சால் மட்டும்தான் நான் வந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு, சரியா? ஸோ இப்போ வெஸ்ட்மோர்லேண்ட் அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா மார்ட்டிமரை பற்றி சொல்லிட்டுருக்காரு. மார்ட்டிமர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கிளெண்டோரை வந்து டிஃபைட் பண்ணிட்டார் வேல்ஸில். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கிளெண்டோரோட டாட்டரை வந்து இப்போ மார்ட்டிமர் மேரி பண்ணிட்டான். அப்புறம் ஹார்ட்ஸ்பர் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா டக்லஸை வந்து ஸ்காட்லாண்டில் வச்சு டிஃபைட் பண்ணிட்டான். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஹாட்ஸ்பர் வந்து இப்போது பிரசனஸை வந்து கிங்குக்கு வந்து இப்போ அனுப்ப மாட்டேக்கான், அனுப்புறதுக்கு வந்து தயங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே ஹென்ரி IV வந்து சொல்கிறாரு எதுக்கு பிரசனஸை வந்து அவன் அனுப்ப மாட்டேக்கான், அனுப்புனா வந்து அவனுக்கு வந்து அதில் பெனிஃபிட் தானே கிடைக்கும் போது ஏன் அவன் அப்படி பண்ணிகிட்ருக்கான், அவனை வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரசனஸை வந்து வெளில விடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆர்டர் போடுறார், நீங்கள் வந்து அவனை வந்து வெளில அனுப்ப சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஹென்ரி IV வந்து என்ன சொல்கிறாருன்னா
என்னோட பையன் ஹாரி வந்து ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கான். அவன் வந்து அவனோட டைமை டேவன்ஸில், டேவன்ஸ்னால் பப்பு சரியா, பப்பில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுமாரி நார்த்தம்பர்லேண்டு வந்து அவரோட சன்னை வந்து என்னென்னா ஒரு ப்ரௌடாக வந்து பேசுவான், என்னோட சன்னை பற்றி பேசுகிறதுக்கு எந்த ஒரு பெருமையான விஷயம் வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிகிட்ருக்காரு. அப்புறம் சீன் டூ, சீன் டூவில் வந்து என்ன நடக்குன்னா, ஹால் வந்து இப்போ ஃபால் ஸ்டாஃப் கூட என்ன பண்ணிட்டுருக்கேன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். ஃபால்ஸ்டாஃப் வந்து ஒரு காமிக்கான ஒரு கேரக்டர் சரியா, ரொம்ப ஃபேட்டாக இருப்பான். இப்போ வந்து என்னென்னா ரெண்டு பேர் ஒரு பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒருத்தான், அவனும் ஃபால்ஸ்டாஃப் இவங்க எல்லோரும் வந்து இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஃபால்ஸ்டாஃப் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீனும் என்ன பண்ண அப்படின்னா, நாங்கள் பண்ணுற ராபரிஸில் வந்து சரி தீவிரி அதில் வந்து நீனும் ஒரு டெக் பார்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி நானும் டைம் பாஸ் ஆகலைல்ல, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஃபால் ஸ்டாஃப் வந்து போயிடுறான். ஃபால்ஸ்டாஃப் வந்து போன பிறகு ஹாலும் பாயிண்ட்ஸ் வந்து அவர் என்ன ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா, இப்போ ஃபால்ஸ்டாஃப் வந்து தனியாக போய் ஸ்டீல் பண்ண போட்டோம், அவன் பண்ணிவிட்டு ஏதாட்டும் மணிலாம் ஏதாட்டும் எடுத்துகிட்டு வர மச்சில், நம்ம என்ன பண்ணிடலான்னா அவங்ககிட்ட இருந்து மணியை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ இன்னும் இவங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இப்போ பாயிண்ட்ஸ் போயிடறான். போயிட்டு இப்போது ஹால் வந்து சால்லாக்கி வந்து ஒரு சால்லாக்கி மாதிரி பேசிட்டுருக்கேன், என்னென்னா நான் வந்து இப்போ ஒரு மேடான ஒரு விஷயந்தான் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு மேடான ஒரு கேப்ரின்ஸ் மாதிரி நான் நடந்துகிட்ருக்கேன், ஆனால் நான் வந்து இங்கிலாந்துக்கு கிங் ஆகிட்டேன் அப்படின்னா நான் வந்து என்னை திருத்திக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் சரியா. ஸோ இதில் இதோட சாப்டர் ஒனில் சீன் ஒன் சீன் டூ முடியும் சரி. இப்போ சீன் த்ரீயில் வந்து ஹென்றி த கிங் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப கோபத்தில் இருக்கார். என்ன அப்படின்னா, ஹாட்ஸ்பர் வந்து ப்ரிசனர்ஸை வந்து விடவே மாட்டுக்கான். இப்போ வந்து என்ன அப்படின்னா, கிளெண்டோ இருக்கார்ல, அவனோட டாட்டரை வந்து மார்ட்டிமர் வந்து மேரி பண்ணிக்கிட்டான். இவன் வந்து ஒரு ட்ரைட்டர், ஒருவேளை நமக்கு நம்ம கூட இருக்கிற மாதிரி இருந்துட்டு ஒரு வேலை அவன் ட்ரைட்டராக மாறிடுவானோ அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிட்ருக்காரு. ஆனால் இப்போ ஹாட்ஸ்பர் கிட்டே வந்து ஹென்றி த ஃபோர் வந்து எல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ ஹாட்ஸ்பர் வந்து என்ன அப்படின்னு, நான் வந்து விடவே மாட்டேன் ரிபல்ஸ் அந்த ப்ரிசனர்ஸை வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அப்புறம் வந்து ரிச்சர்ட் த செகண்ட் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு அவர் சாக போகிறதுக்கு முன்னாடி என்ன அனௌன்ஸ் பண்ணியிருப்பாருன்னா, மார்ட்டிமர் தான் என்ன த்ரோனுக்கு வரணும், இங்கிலாந்துக்கு கிங்காக வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். ஆனால் ஹென்றி த ஃபோர் வந்து என்ன பண்ணிட்டார்னா, ரிச்சர்ட் த செகண்டை வந்து கில் பண்ணிவிட்டு கிங்ஷிப் வந்து இவர்கிட்ட வந்து எடுத்துட்டார். ஸோ அதனால் ஒருவேளை ஹாட்ஸ்பர் வந்து நம்மளை பழி வாங்கணுன்னு இருப்பானோ அப்படின்ற மாதிரி இவர் நினச்சிட்ருக்காரு. இப்போ ஹாட்ஸ்பர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான்னா, தனியாக இருக்கான். அப்போ அவன் அவங்க அப்பா கிட்டே வந்து என்ன சொல்லிட்டுருக்கானா, நான் வந்து ப்ரெசனஸை வந்து நான் அனுப்ப மாட்டேன், அதே மாதிரி மார்ட்டிமரையும் வந்து நான் வந்து சேஃப்கார்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். அப்போ திடீர்னு யாருன்னா அவங்க அங்கிள் வராங்க, ஹாட்ஸ்பரோட அங்கிள் வந்து வார்செஸ்டர் வந்து வராங்க. ஸோ இப்போ ஹாட்ஸ்பர் அப்புறம் அவங்க அப்பா அப்புறம் வார்செஸ்டர் மூணு பேர் இருக்காங்க சரியா. இப்போ வார்செஸ்டர் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஹாட்ஸ்பர் கிட்ட டக்லஸ் வந்து என்ன அப்படின்னா, டக்லஸ் இப்போ அங்கே வந்து மிலிட்ரி வந்து மிலிட்ரி பர்பஸ்க்காண்டி வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஆலை மாதிரி பண்ணணும் ஸ்காட்லாண்டில் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார். ஒரு சீக்ரெட்டான ஒரு மிலிட்ரி குரூப் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது, நிறைய குரூப் வந்து தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ ஆர்ச் பிஷப் யோர்க் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப கோபமாக இருக்கார் ஹென்றி த ஃபோர் மேலே. ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, அவர் வந்து கிங் ஹென்றி த கிங் ஃபோர் அவர் வந்து என்ன நினச்சிருப்பார் அப்படின்னா, எனக்கு எப்படியாட்டும் இந்த இங்கே வந்து வாழ்ந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துட்டு, கடைசியில் இந்த நாட்டுக்கு வந்து நம்ம வந்து ரூல் பண்ணணும், கிங்ஷிப் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிவிட்டு கடைசியில் ரிச்சர்ட் த செகண்டே கொண்டுட்டாரே அப்படின்ற பற்றி இவர் வந்து ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காரு. அது மாதிரி என்ன பண்ணால், இவரோட கசின் லார்ட் ஸ்க்ரோப் வந்து என்ன பண்ணால் கொண்டுட்டானே அப்படின்ட்டு இவர் ரொம்ப கோபத்தில் இருக்கார் ஆர்ச் பிஷப் யோர்க்கு. உடனே இப்போ மூணு பேர் இருக்காங்க, யார்னா ஹாட்ஸ்பர், ஹாட்ஸ்பரோட அப்பா அப்புறம் வார்செஸ்டர். மூணு பேர் என்ன நினைக்காங்க அப்படின்னா, ஹென்றி த ஃபோரை வந்து டிஃபீட் பண்ணோம், டிஃபீட் பண்ணிட்டு இங்கிலாண்டை மூணு போர்ஷனாக டிவைட் பண்ணோம், டிவைட் பண்ணிட்டு மூணு பேரும் ரூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரியா. இதோட சீன் த்ரீ வந்து முடியுது. அதுக்கப்புறம் ஆக்ட் டூ சரியா. ஆக்ட் டூவில் வந்து என்னென்னா, சாம்பர்லைன் சரியா, சாம்பர்லைன் கேட்ஷில். இப்போ சாம்பர்லைன் வந்து கேட்ஷில் கிட்டே வந்து என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னென்னா
ஒரு வெல்த்தி மன் வந்து வந்திருக்காரு. அவர் வந்து நிறைய மணி வச்சுருக்காரு, 300 gold அவ்வளோ வந்து வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி இதை சொல்கிறான். இதில் வந்து யார்னா காட்ஷில் வந்து யாருன்னா ஃபால்ஸ்டாஃபோட ஃப்ரெண்டு. சரியா, இப்போ இந்த நியூஸு ஃபால்ஸ்டாஃப்க்கு போயிட்டு இப்படி ஒரு வெல்த்தி மன் வந்திருக்காரு, மணி அவர்கிட்ட வந்து நம்ம ராபரியில் ஈடுபட்டு எல்லாத்தையும் பறிச்சிடணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் சீன் டூவில் என்ன நடக்குன்னா, ஃபால்ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணிடுறான்னா, அந்த வெல்த்தி மேன் அட்டாக் பண்ணி அவ்வளோ மணியை எடுத்துகிட்டு வந்துடுறான். ஆனால் இவனுக்கு வந்து என்னென்னா ஃபைட் அப்படின்ற விஷயம் வந்து இவனுக்கு அவ்வளோவா வந்து ஃபைட்டில் வந்து ஈடுபட முடியாது. ஏன்னா இவன் அவ்வளோ குண்டாக இருக்கான். ஸோ இவனுக்கு வந்து ஃபைட்னா இதில் வந்து வின் பண்ணவே மாட்டான். பட் இப்போ அட்டாக் பண்ணி எப்படியோ அந்த கோல்டு எல்லாத்தையும் சைஸ் பண்ணிட்டு வந்துட்டான். தென் சீன் த்ரீ. சரியா, இப்போ ஹாலும் பாயிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி போட்ட பிளான் மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபால்ஸ்டாஃப் கிட்டேருந்து மணியை வந்து ராப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சீன் ஃபோர். சீன் ஃபோரில் என்ன நடக்குன்னா, ஹாட்ஸ்பர் வந்து அவங்க ஒய்ஃபு ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா பேசிகிட்ருக்காங்க. இந்த டைம் வந்து ஹாட்ஸ்பர் வந்து ரொம்ப சேடாக இருக்கான். சரியா, அப்போ என்னென்னா ஹாட்ஸ்பர் வந்து அவனுக்கு சப்போர்ட்டாக வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு வேணும், ஆர்மிலாம் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து லெட்டர்ஸ் வந்து எழுதுகிறான். நிறையா லார்ட்ஸு, அப்புறம் வந்து நிறைய ஒரு அவனோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பீப்புள், அவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா லெட்டர்ஸ் வந்து எழுதுகிறான். எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு ஆர்மி சப்போர்ட் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி இவன் வந்து எழுதுகிறான். ஆனால் ஒரே ஒரு லெட்டர் மட்டும்தான் ரிப்ளையாக வருது. என்ன வருது அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இது வந்தோடனே ஹாட்ஸ்பரோட ஒய்ஃப், நீங்கள் அப்படி ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடி பர்சி கேட்காங்க. உடனே ஹாட்ஸ்பர் வந்து ஒன்றுமே சொல்லாமல் வந்து அந்த ரொம்ப கோவத்தில் அந்த பிளேஸை விட்டு போயிடறான். அடுத்து சீன் ஃபைவ். சீன் ஃபைவ்ல வந்து ஃபால்ஸ்டாஃப் வந்து ஹால்ஸ்கிட்டையும் பாயிண்ட்ஸ்கிட்டையும் வந்து என்ன சொல்லிகிட்ருக்கா அப்படின்னா, நெட் பாயிண்ட்ஸ் இருக்காங்களா அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டுருக்கான்னா, 100 members வந்தாங்க என்னை அட்டாக் பண்ணிட்டு என்கிட்ட இருந்து மணியை வாங்கிட்டு போயிட்டாங்க. நானா ஃபஸ்ட்டு வெல்த்திமன் கிட்டேருந்து நான் அட்டாக் பண்ணி என்ன பண்ணேன்னா அவ்வளோ மணியும் வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன், அந்த கோல்ட் காயின்ஸ் எல்லாத்தையும். பட் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா நான் அந்த 100 members கிட்டே வந்து டெஃபிட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ வந்து ஹால்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ தான் ஹால்ஸ் வந்து இவங்ககிட்ட வந்து சொல்கிறான், நான் தான் வந்தேன், அந்த மணியை வந்து எடுத்தது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, நான் வந்து ஒரு சும்மா ஒரு உங்ககிட்ட வந்து விளாட்றதுக்காண்டி தான், ஒரு ஜாலிக்காண்டி தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னேன். ஃபால்ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா, கதையே மாற்றிட்டான். எனக்கு தெரியும் நீ தான் வந்த அப்படின்ட்டு, ஆனால் நான் வந்து உன்னை கொஞ்சம் கூட ஹார்ம் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து ஒன்றும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதுக்கு வந்து ஹால் வந்து என்ன நினைக்கும் அப்படின்னா, இதை வந்து அவனுக்கு சிரிப்பாக தான் வருது. சரி, நம்ம இவங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டாம், சொன்னால் ஏதாட்டும் ஆர்கியூ பண்ணால் அவன் வந்து ரொம்ப ஓவராக தான் போய் தான் சொல்லுவான், அதனால் இவங்ககிட்ட எதுக்கு நம்ம வந்து இப்படி ஆர்கியூ பண்ணோம், இது வந்து டைம் பாஸ் அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே விட்டுடுறான். சரியா, அதுக்கப்புறம் கிங் ஹென்றி வந்து ஹாரியை வந்து கூப்பிடுறாங்க. நான் வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா இவன் வந்து அங்கே போகிறான். சரியா, இப்போ வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க, அப்பாவும் பையனும். ஸ்காட்லாண்டும் வால்ஸும் வந்து வேல்ஸ். சரி, அந்த பிளேஸ் வந்து அங்குள்ள எல்லோரும் வந்து என்ன நம்மளை வந்து அகெயின்ஸ்டாக வந்து இருக்காங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணணும் நம்ம இங்கிலாண்டு அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். இப்போ ஷெரீஃப் ஒருத்தர் வராரு, வந்துட்டு என் மணியை வந்து காணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே ஹால் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் மணியை வந்து நாளைக்குள்ளே உங்கள்கிட்ட திருப்பி தந்துடுறேன் அப்படின் மாதிரி சொல்லிடுறேன். சரியா, அப்புறம் ஆக்ட் த்ரீ வந்து என்னென்னா, ரெபல்ஸ். சரியா, ரெபல்ஸு வந்து ஆர்ச் பிஷப் ஆஃப் யார்க். சரியா, அவங்க கூட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய ஆர்மி எல்லாமே ஷூஸ்பெரியில் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஆனால் இப்போ எல்லாமே நடந்துகிட்ருக்கு, ஆனால் ஹாட்ஸ்பர்க் வந்து என்ன அப்படின்னா, கிளண்டவர் இருக்கான்ல அவங்கிட்ட வந்து நல்ல இதாக அவங்கிட்ட வந்து நம்ம நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வச்சுக்கிட முடியாது அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து இருக்குது. சரியா, சிட்டுவேஷன் வந்து ஹாட்ஸ்பரும் கிளண்டவரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து ஆக முடியல. இப்போ வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு 3 பேரை வந்து இங்கிலாண்டை வந்து ரூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து நினச்சிருந்தாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, எப்படியாட்டும் நம்ம வந்து செப்பரேட் பண்ணோம், நல்ல நம்ம வந்து எல்லா ஹென்றி ஹென்றி த ஃபோரா கிங்கை வந்து
டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கிலாண்டை செப்பரேட் பண்ணோம். எப்படி செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா, இங்கிலாண்டை வந்து தனியாக விட்டுருணும், அப்புறம் ஸ்காட்லாண்டு வேல்ஸ் அப்படின்னு விட்டுருணும். இங்கிலாண்டை வந்து மார்ட்டிமர் பண்ணிட்டோம், ரிச்சர்ட் வந்து ஆல்ரெடி அப்படி தான் சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்காட்லாண்டு வந்து ஹாட்ஸ்பர் கொடுத்துனோ, வேல்ஸை வந்து கிளெண்டவர் கொடுத்துனோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சீன் டூவில் வந்து என்ன, கிங் ஹென்ரி வந்து ஹால் கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், எவ்வளோ சஃபர் ஆனேன் தெரியுமா அந்த போரில், நான் ரிச்சர்டு டூ செகண்டை வந்து நான் கில் பண்ண மிஸ்ல எவ்வளோ சஃபர் ஆனேன்னு தெரியுமா, இந்த த்ரோனை நான் வந்து சைஸ் பண்ணதே அவ்வளோ ஒரு ஹார்ட்னஸ் மூலமாக தான் நான் வந்து வின் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் இவன் வந்து என்னென்னா ரொம்ப அழுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, ரொம்ப அழுதுகிட்டு. ஆனால் எனக்கு ஒன்று வந்து எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, ஆனால் நீ வந்து த்ரோனுக்கே அன்ஃபிட்டாக வந்து இருக்கு அப்படின்றவன் சொன்னோன்னே ஹால் வந்து அதை கேட்டு ரொம்ப மனசு அவனுக்கு உடஞ்சி போய் அவன் என்ன சொன்னான், நான் வந்து என்னை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹென்றி வந்து ஹால் கிட்ட என்ன சொல்லனா, மில்ட்ரி வேணும், ஸோ அந்த மில்ட்ரி இதை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஹால் வந்து என்ன பண்ணுறான்னா, ஷ்ரூஸ்பெரிக்கு வந்து போக போகிறான். சரியா, அவன் வந்து போகலாம் அப்படின்ட்டு அவன் நினைக்கான். அப்புறம் சீன் த்ரீயில் வந்து ஃபால்ஸ்டாப் வந்து ஹோஸ்டஸை வந்து மீட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஹோஸ்டஸ் வந்து மணியை காணும் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து சொல்கிறோன்னா, ஹாரி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த பிளேஸ்க்கு வரான் ஹாரி வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, நான் எனக்கு தெரியும் அந்த மணி என்னாச்சு அப்படின்றத பற்றி எல்லாமே சொல்கிறான். எப்படி மணி வந்து காணாமல் போச்சு, உனக்கு வந்து நான் திரும்ப தந்துடுறேன், ஆனால் இப்போ வந்து வார் பிளேஸ்க்கு வந்து நம்ம போகணும், போய் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நிறைய மிலிட்ரி சப்போர்ட் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் ஆக்ட் ஃபோரில் வந்து என்னென்னா, சீன் ஒன், சரியா, இப்போ வந்து ரெபல் கேம்ப் மாதிரி இருக்குது, போட்டிருக்காங்க. ஹாட்ஸ்பர்க்கு வந்து என்ன நியூஸ் வருது அப்படின்னா, நார்தம்பர்லேண்ட் வந்து ரொம்ப சிக்காயிட்டாருன்னு சொன்னோன்னே, ஏன்னா நான் ஹாட்ஸ்பரோட அப்பா தான் யார், நார்தம்பர்லேண்ட் ரொம்ப சிக்காயிட்டார். ஸோ இப்போ நார்தம்பர்லேண்ட் இருந்தால் மட்டும்தான், அவரோட ஃபுல் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். இப்போ அவங்க அப்பாக்கே ரொம்ப உடம்பு சொல்லனா எப்படி நம்மளால் வின் பண்ண முடியும்னா, ஹாட்ஸ்பர் ரொம்ப சோகத்தில் ரொம்ப மூழ்ந்து கிடக்கான். சரியா, இப்போ என்னென்னா, நமக்கு அப்போ ட்ராபேக் வந்துருமோ அப்படின்ட்டு நினச்சிட்ருக்கேன். இப்போ வேர்னன் அப்படின்னு ஒருத்தர் வராரு, ஒரு நியூஸ் கொண்டு வராரு. என்னென்னா, கிங்கும் அவரோட யங் ஹால் அவங்க வந்து என்னென்னா, அவங்களோட ஆர்மிஸ்லாம் நம்மளை நோக்கி வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது கிளெண்டவர் வந்து என்னன்னா, அவனால் ஆர்மியை வந்து அசம்பிள் பண்ண முடியல, ஸோ நம்மளால் வந்து ஜாயின் பண்ண முடியாது, அதனால் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இவனு ஹாட்ஸ்பருக்கு ரொம்ப ஃபியூரியஸாக, ரொம்ப ஆங்கிரியாக, ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கான். சரியா, அப்புறம் சீன் டூவில் வந்து ஃபால்ஸ்டாப் வந்து அசம்பிள் ஆகிறான், ட்ரூப்ஸ் எல்லாருக்கும் வந்து மணியவெல்லாம் கொடுத்து, இவன் வந்து கேப்பபிளே இல்லாத பீப்புள் எல்லாம் ஆர்மியாக வந்து கூப்பிட்டு வந்து, இவன் என்ன நினைக்கான் அப்படின்னா, நம்ம கன்னிங்னஸ் மூலமாக இவங்களை எப்படியாட்டும் இதில் முழுசாக வந்து ஈடுபடுத்தி, நம்ம தான் எல்லாத்துக்கும் சக்ஸஸ்க்கு வந்து காரணம்னு நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவன் நினச்சிட்ருக்கான். ஸோ என்ன அப்படின்னா, வந்திருக்கிற எல்லா பீப்புள் எல்லாருமே கொஞ்சம் கூட ஆர்மிக்கு வந்து ஒரு ஃபிட்டானவங்க கிடையாது. சரி, அன்ஃபிட்டான பீப்புள் தான். சரியா, அப்புறம் வந்து சீன் த்ரீயில் என்ன நடக்குன்னா, ஹாட்ஸ்பர், டக்லஸ், வெர்னன், ஓர்செஸ்டர் எல்லோரும் வந்து என்னென்னா, பேட்டலை பற்றி ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ சார் வால்டர் பிளண்ட் வந்து வராரு, ஒரு யார்கிட்ட இருந்தேன்னா, கிங் ஹென்ரி ஃபோர்த்கிட்ட இருந்து மெசஞ்சராக வராரு. வந்துட்டு ஹாட்ஸ்பர் அவங்ககிட்ட எல்லாத்தையும் பெக் பண்ணுறாரு. என்னென்னா, அந்த டக்லஸ் இருக்காங்களே அவங்ககிட்டலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து எதுக்கு ரொம்ப ஃபியூரியஸாக இருக்கீங்க, நம்ம வந்து பீஸாக வந்து முடிச்சுக்கலாம், எதுக்கு போர் வந்து நமக்கு வேணும், போர்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சொன்னோன்னா ஹாட்ஸ்பர் என்ன சொல்கிறேன்னா, கிங் ஹென்ரி வந்து என்ன பண்ணார்னா, இங்கிலாண்டுக்கு வந்து ரிச்சர்ட் செகண்டை கொண்டுட்டார், அதனால தான் எங்களுக்கு வந்து அவ்வளோ கோபமாக இருக்குது, நாங்கள் அவர் இறந்த வருத்தத்துலேருந்து நாங்கள் இன்னுமே அதுலேருந்து மீண்டு வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போ எங்கள் அங்கிள் வருவார், எங்கள் அங்கிள் வந்து நாளைக்கு தான் வருவார் ஓர்செஸ்டர், அவர் வந்து பிறகு அவர் டிசைட் பண்ணட்டும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே பிளண்ட்டும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. சரி, அப்புறம் சீன் ஃபோரில் வந்து ஆர்ச் பிஷப் ஆஃப் யோர்க் வந்து ரொம்ப அஃப்ரைட் ஆகிட்டார், ரொம்ப பயத்தில் இருக்கார். இப்போ ஹாட்ஸ்பர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஒருவேளை கிங் ஹென்ரி ஃபோர்கிட்ட வந்து எப்படியாட்டும் நம்ம தோத்த
செத்து போயிடுவோமோ அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஆர்ச் பிஷப் யோருக்கு அவருமே நம்ம பிள்ளை வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா கிங் ஹென்ரி ஃபோர்கிட்ட இருந்து அவனும் தோத்து போயிடுவானோன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா ஆர்ச் பிஷப் ஆஃப் யோருக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறைய லெட்டர்ஸ் வந்து எழுதுறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து எழுதுறாரு சார் மைக்கேல் அப்படின்ற அவனோட ஹெல்ப் மூலமாக நிறைய நோபல்மேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பெக் பண்ணுற மாதிரி லெட்டர் எழுதுறாரு மிலிட்ரி சப்போர்ட் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆக்ட் ஃபைவ்ல வந்து சீன் 1 என்ன நடக்குன்னா ஹென்ரி 4 இருக்கார்ல அவர் வந்து யாருன்னா ஓர்செஸ்டரை மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிட்டு கிங் ஹென்ரி வந்து என்ன ஆஃபர் பண்ணால் ரிபல்ஸ் வந்து பார்டன் பண்ணாங்க அப்படின்னா இந்த வாரை வந்து நம்ம பீஸாக வந்து முடிச்சுக்கலாம், ஸோ வார் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து வார்செஸ்டர்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. சரியா சீன் 2 வந்து வார்செஸ்டர் வந்து இவன் சொல்கிறது வந்து கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. ஸோ இவன் வந்து ஹார்ட்ஸ் பற்றியோ இல்லை மற்ற யார்ட்டையுமே வந்து சொல்லலை. ஸோ இவன் வந்து என்னென்னா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பீஸ் அப்படின்றது வேண்டாம் நம்ம வந்து வாரே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு. ஹார்ட்ஸ் வரும் வாருக்கு வந்து ரெடியாக இருந்துடுறார். சரியா சீன் 3 வந்து என்ன நடக்குன்னா ஹென்ரி வந்து அவங்க ஆர்மி ட்ரூப்பில் உள்ள எல்லாருமே வந்து ஒரு நோபல்மேன் மாதிரி ட்ரெஸ் பண்ண வச்சுட்டாங்க. சரியா எதுக்கு அப்படின்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் ப்ரொடெக்ஷன் தான். இப்போ ஹென்ரி இருக்கார்னா அவரை வந்து தாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிங் ஹென்ரி மாதிரியே என்ன பண்ணிட்டாங்கன்னா நோபல் ட்ரெஸ் வந்து பண்ண வச்சுட்டாங்க அந்த ஃபீல்டில். சரியா இப்போ டக்ளஸ் வரான். டக்ளஸ் வந்து பிளண்ட்டை மீட் பண்ணுறான். பிளண்ட்டுமே என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு கிங் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கான். இப்போ டக்ளஸ் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா பிளண்ட்டை வந்து கொண்டுடுறான். சரியா அதுக்கப்புறம் வந்து சீன் ஃபோரில் வந்து டக்ளஸ் வந்து என்ன பண்ணுறான்னா நிறைய பேரை வந்து கொண்டுக்கிட்டே இருக்கான். லாஸ்டில் யார் வாரா அப்படின்னா கிங் ஹென்ரி வந்து வாராரு. வந்துட்டு இப்போ டக்ளஸும் ஹென்ரியும் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த டைம் வந்து ஹால் வாராரு. வந்துட்டு எங்கள் அப்பாவை எப்படி வந்து நீ தாக்குறதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அவங்கிட்ட ஃபைட் பண்ணுறான். ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கான். சரியா இப்போ ஹால் வந்து என்ன பண்ணிடுறானா இவன் டக்ளஸை வந்து மன்னித்து அவனை வந்து போக விட்டுட்டான். ஹென்ரி வந்து ரொம்ப ஒண்டர் ஆகிறான். என்னென்னா தன்னோட பையனுக்கு இவ்வளோ எபிலிட்டிஸ் இருக்குமா, நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்கேன், அவனுக்கு சண்டையில் இவ்வளோ ஒரு எபிலிட்டி இருக்குது, நான் இவ்வளோ நாள் கூட இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண் கலங்கி அப்படி நின்றுட்டுருக்காரு. சரியா இப்போ ஹால் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா திரும்ப யாரை மீட் பண்ணால் ஹார்ட்ஸ்பர் வந்து மீட் பண்ணுறான். பார்த்துட்டு அவங்க கூட சண்டை போடுறான். அந்த டைம் யார் வர்றான்னா ஃபால்ஸ் ஸ்டெப் வந்து அந்த பிளேஸ்க்கு வந்துடுறான். சரியா ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஹாலை வந்து என்கரேஜ் தான் பண்ணுறான். நீ அவனை அடி அடி அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டுருக்கான். இப்போ திரும்ப யார்னா டக்ளஸ் வாரான். வந்துட்டு ஃபால்ஸ் ஸ்டெப் கூட சண்டை போட்டுட்ருக்கான். இப்போ ஃபால்ஸ் ஸ்டெப் வந்து ஆல்ரெடி பார்த்தது தான், ஏன்னா அவனுக்கு வந்து சண்டை போடுறது வந்து அவனுக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளோ குண்டாக இருக்கான். ஸோ இவன் வந்து என்ன பண்ணுறான்னா இறந்த மாதிரி ப்ரிட்டன் பண்ணி அப்படி படுத்துடுறான். சரியா இப்போ ஹால் வந்து ஹார்ட்ஸ்பரை கொண்டுட்டான். இப்போ ஃபால்ஸ் ஸ்டெப் வந்து செத்து கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் நினச்சிட்டு ஐயோ நம்ம ஃப்ரெண்டு செத்து போயிட்டான்னுட்டு அவன் ரொம்ப சேடாக அப்படி போயிடுறான். அவன் போன பிறகு ஃபால்ஸ் ஸ்டெப் எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அங்கே ஹார்ட்ஸ்பரோட பாடியில் போய் கத்தி வச்சு குத்துறான். ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே போயிடுறேன். யாரை மீட் பண்ணேன்னா ஹாலை மீட் பண்ணிட்டு அவன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கான், நம்ம ஃப்ரெண்டு உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் அவன் சொல்கிறான் ஹார்ட்ஸ்பரை வந்து நான் தான் கொண்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹால் வந்து சொல்கிறான் இல்லை நான் தானே கொண்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீ வந்து ஃபஸ்ட்டு நான் இறந்து போனேன் தானே நினச்சேன், அதுக்கப்புறம் நான் வந்து எந்திச்சு நான் வந்து இருக்கேன்ல, ஸோ அதுக்கப்புறம் நான் எந்திரிச்ச மாதிரி ஹார்ட்ஸ்பேர் எழுந்திரிச்சேன், ஸோ அந்த டைம் வந்து நான் ஃபைட் பண்ணி நான் அவனை வந்து என்ன பண்ணிட்டேன்னா கொண்டுட்டேன், ஸோ நான் தான் அவனோட தையில் வந்து நைஃப் வச்சு ஸ்டாப் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி ஆனால் ஹாலுக்கு வந்து இவன் மேலே கொஞ்சம் கூட ஒரு பிலீஃப் அப்படின்றது இல்லை. ஏன் அப்படின்னா இவன் வந்து பொய் தான் சொல்லுவான், சரி இவன் கூட எதுக்கு நம்ம வந்து ஆர்கியூ பண்ணும், இவனே ஒரு ஒர்த்லெஸ் ஃபெல்லோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவன் போயிடுறான். சீன் 5 வந்துனா கிங் ஹென்ரி வந்து என்ன பண்ணுறான்னா பேட்டில் வின் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ வந்து ஹென்ரி வந்து என்ன கொடுக்கறனா வெர்னனுக்கும் ஆர்செஸ்டருக்கும் வந்து டெத் பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன் பீஸ் அக்ரிமெண்ட் வந்து போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன், ஆனால் அவன் வந்து அந்த மெசேஜை வந்து கொஞ்சம் கூட பாஸ் பண்ணல. ஸோ நம்ம வந்து எதுக்கு இவனை வந்து உயிரோடு வைக்கணும், இவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்காரு. ஆனால் அந்த டைம் வந்து ஹால் வந்து என்ன பண்ணுறான்னா இல்லை வேண்டாம் இவனை வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்டன் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஹால் வந்து சொல்லிடுறான். என்னென்னா ஃப்யூச்சரில் ஒருவேளை ஸ்காட்லாண்டை வந்து நம்ம ரூல் பண்ண வச்சில் இது வந்து நம்ம நடக்கும், ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவன் வந்து சரி நம்ம பாடன் பண்ணிடலாம் அவனை மன்னிச்சு விட்டுலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா கிங் ஹென்ரி 4 தான் ஹால்கிட்ட வந்து சொல்கிறாரு உனக்கு என்ன விஷ் உன்னோட விஷ் படி தான் நான் வந்து பண்ணுவேன்னு சொன்னோன்னா ஹால் வந்து இல்லை நம்ம இவங்க ரெண்டு பேரையும் விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரியா சார் இப்போ டக்ளஸ் வந்து அவனை வந்து விட்டாச்சு, ஃப்ரீயாக விட்டாச்சு. இப்போது கிங்
கிங் ஹென்ரி வந்து ஆர்மி வந்து ரெண்டு இதாக வந்து டிவைட் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யோர்க்கும் அப்புறம் ஆர்ச் பிஷப் ஆஃப் வேல்ஸ் அங்கே வந்து ரெண்டு பிளேஸ்க்கு போகிறாங்க அட்டாக் பண்ணுறக்கு. ஸோ அங்கே போனோன்னே வந்து என்ன அப்படின்னா, பிளண்ட்டை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. எதுக்கு அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து எனிமீஸே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாரும் படையெடுத்துட்டு போகிறாங்க. சரியா, இதோட இந்த பிளே வந்து எண்ட் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். இஃப் யூ ஆர் ஹேவிங் எனி சஜஷன், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். வில் சீ நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை.